ஹலோ, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபைனான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனான்ஸ்னால் ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், ஓகேவா? இதை வந்து ட்ரேடிங்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதை வந்து க்ரியேட் பர்சனல் அக்கௌண்ட் இருக்கா, அது கீழே வந்து இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து மெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு 6-digit கோட் வரும், அதை எடுத்து இதில் போட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்ததும் நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் அக்கௌண்ட் க்ரியேட்னு வந்துடும், நீங்கள் டன் கொடுத்துருங்க. அடுத்து வந்து உங்களோட நேஷ்னாலிட்டி கேட்கும், நேஷ்னாலிட்டி என்னவோ சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும், ஆதார் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அடுத்து வந்து உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேஜ் இப்படி வரும். இதில் வந்து அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க, உங்களோட பின்கோடு, சிட்டி, கண்ட்ரி இதெல்லாம் இது பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜ் இது வரும். வெரிஃபை ஆதார் ஓடிபி, ஆதார் கார்டில் வந்து மொபைல் நம்பர் ஆட் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து ஆதார் கார்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு எப்படி வரும் சரிங்களா, இதில் வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் வந்து ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி, ஓகேவா? ஆதார் கார்டு நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட் அண்ட் பேக் வந்து ஆதார் கார்டோட ஃபோட்டோஸ் கேட்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ப்ரொசீஜர் வரும், அதை பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு ஃபோட்டோவை சென்ட் பண்ணதும் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோடர்னு வந்து ஒரு மெசேஜ் வந்துடும் சரிங்களா. இதுக்கு வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபேஸ் பட்டன் வரும், ஓகேங்களா? அந்த ஃபேஸ் உங்கள் ஃபேஸ் கிட்ட வச்சு கீழே ஒரு இமோஜி மாதிரி வரும். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆனதும் கண்டினியூ கொடுங்க. நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னு வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பெண்டிங்கில் இருக்குது, ஒரு 1 hour மேலே திரும்ப வந்து உங்களுக்கு ஓகே ஆகிடும் சரிங்களா. இப்போ பாருங்கள், 1 hour அப்புறம் அந்த பெண்டிங் இருந்த இடத்துல வந்து வெரிஃபைடு வந்துருச்சு. ஸோ உங்களோட ஃபைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு, அதாவது ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க.